இங்கே நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்க வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். இங்கே நான் வந்திருக்கிறேன். மத்திய சென்னை மாவட்டம் மிக சிறப்பாக எனக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். நான் உன்னே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தளபதியுடைய சொல்லுக்கு இணங்க இனி வரும் காலங்களில் இந்த பட்டாசு வெடிக்க வேண்டாம் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தளபதியுடைய ஆசை. ஏன்னா இந்த ஆர்வ கோளாறுல நிறைய பேர் ரிஷு காரு மோட்டர் சைக்கிள் எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் விழாவை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்படி நாங்கள் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அவர்களே இந்த பட்டாசுலாம் வெடிக்கிற அந்த காசுல ஒரு ரெண்டு பேர் ஒரு பத்து பேருக்கு அரிசி வாங்கி கொடுத்தாலாவது நல்ல விதமான அது பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே மத்திய சென்னை மாவட்ட தலைவர்களே, நான் ஒரு வேண்டுகோளாக இதை நான் வைக்கிறேன். மற்ற மாவட்ட தலைவர்களும் நான் ஒவ்வொரு மாவட்டங்களையும் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த பணத்தில் நம்ம மக்களுக்கு செலவு செய்தால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன். மேலும் நிறைய விஷயங்களை மத்திய சென்னை மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு மாவட்டம் மத்திய சென்னை மாவட்டம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன். மேலும் தளபதி விலையெல்லாம் விருந்தகம் சுமார் 25-26 மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விலையில்லா விருந்தகம் என்பது தினந்தோறும் காலையில 100-150 பேர் இலவச உணவு வழங்கும் திட்டம்தான் விலையில்லா தளபதி விலையில்லா விருந்தகம். அது சுமார் ஒரு 25-26 மாவட்டங்களில் தினந்தோறும் 2-3 வருஷமாக 3-4 வருடமாக அதை வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தளபதி மக்கள் இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன். மேலும் மாணவ மாணவிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் விலையெல்லாம் ரொட்டி முட்டை பால் திட்டம் வழங்கும் ஒரு திட்டத்தை தளபதியுடைய சொல்லுக்கிணங்க மிக சிறப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் அது செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக பயிலகம் இரவு பாடசாலை சுமார் ஒரு 300-250 இடத்துல அந்த இரவு பாடசாலை நடத்தி கொண்டு இருக்கிறது. தளபதி பயிலகம் அதில் 10,000 மாணவர்கள் கிட்ட குறைஞ்சது 10,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மிக விரைவில் மத்திய சென்னையிலும் அது ஆரம்பிக்கப்படும் என்பதை இந்த நேரம் செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.